வணக்கம் டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ஆனியன் கறி இதை வந்து நம்ம இன்றைக்கி பதினஞ்சு பேருக்கு செஞ்சுருக்கோம் இதை நாலு பேருக்கு செய்யணுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அந்த கடுகு நல்லா பொரியட்டும் இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் நம்ம ரெண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு இயற்கை கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து லைட்டாக இப்போ வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்கிறோம்னா அப்போ தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரம் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது அந்த ஆனியன் நல்லா குக் ஆகணும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சேன் இதுக்கப்புறமா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கூட விட்டு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஆனியன்லேருந்து மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே இதுக்கு போதுமான அளவு குக் ஆகிறதுக்கு பாருங்கள் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மஷ்ரூமும் குக்காகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு டே டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை சீரகம் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கூட வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு மஷ்ரூமும் நல்லா குக் ஆயிருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ அதை நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ